ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ், இன்னைக்கு நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா, சூரத் இந்த நகரங்கள்லாம் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா ஐநாலேருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் வெப்பமடைவதாலே புவி வெப்பமயமாதலுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சர்வதேச நிபுணர்கள் குழு ஐநாவிடம் அறிக்கை அளிச்சிருக்காங்க. இமயமலை உருகி கடல் மட்டம் உயர்ந்து வருவதால சென்னை, மும்பை உள்ளிட்ட 4 முக்கிய நகரங்களுக்கு ஆபத்து இருப்பதா அதில் கூறப்பட்டிருக்கு. 33.25 கோடி 15,000 கனமைல் அளவு கொண்ட கடல் இந்த பூமியின் குளிர் வெப்பநிலையை சமன் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் ஐநாவும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவும் அண்மையில் விடுத்துள்ள அறிக்கை ஆராய்ச்சியாளர்களையும் இயற்கை ஆர்வலர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. முக்கியமா புவி வெப்பமயமாதல் மற்றும் கடல் நீர் மட்டும் உயர்வு குறித்து 36 நாடுகளைச் சேர்ந்த 100 விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவினர் தாக்கல் செய்த அறிக்கையை ஐநா வெளியிட்டிருக்கு. நாசா விஞ்ஞானியான ஜோஸ் வில்லிஸ் அளித்த அறிக்கையில பூமி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணம் கடலும் வெப்பமடைந்து வர்றது தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமா வரும் ஆண்டுகளில் நிலைமை மேலும் மோசமடையும் என்றும் வில்லிஸ் எச்சரித்திருக்காங்க. இந்த அறிக்கை தொடர்பாக ஐநாவின் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அமைப்பு தலைவர் கொசாங் லீ கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்தால் மட்டுமே மக்களுக்கும் அவர்களின் வாழ்வாதாரங்களுக்கும் ஏற்படும் விளைவுகளை சமாளிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முன்னர் மதிப்பிட்டதை விட கடல் நீர் மட்டம் உயர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நீரில் அதிகரித்து வரும் அமிலத்தன்மையால் பனிப்பாறைகள் உருகும் வேகமும் உயர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 100 ஆண்டுகளை விட தற்போது கடல் நீர் மட்டம் உயரும் வேகம் இருமடங்காக அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடல் நீர் மட்டம் உயர்வதால் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் உடனடியாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஐநாவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமயமலை உருகி கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் இந்தியாவின் 45 கடலோர துறைமுக நகரங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும், குறிப்பாக சென்னை, மும்பை, கொல்கத்தா, சூரத் ஆகிய 4 முக்கிய நகரங்களில் கடல் நீர் புகும் அபாயம் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் கடல் நீர் ஆபத்துகள் ஒவ்வொரு ஆண்டும் நிகழக்கூடிய ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான கடலோர பகுதிகள், சிறிய தீவுகள், சிறிய கடலோர கிராமங்கள் நீருக்குள் மூழ்கிவிடும் என்றும் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.